வணக்கங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் பிளஸ்ஸி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு கெச்சப்போ சாஸ் எதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மட்டும் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். கேரட்டு, முட்டைக்கோஸ், பீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் போல் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீளவாக்கில். அதுபோல் 5 பல் பூண்டு பொடியாக வெட்டியிருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் வெட்டியிருக்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் 1 குடமிளகாய், கொஞ்சம் போல் வெங்காயத்தால், 3 முட்டை. இப்போ வடை சட்டியில் எண்ணெய் விட்டு வெட்டி வச்சுருக்க பூண்டு போட்டு வறுத்து விட்டுக்கலாம். இந்த பூண்டு தாங்க நம்மளோட ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பூண்டு நல்லா கருகாமல் செவக்க வறுத்தெடுத்துட்டு கூடவே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ் ரெண்டையும் போட்டு தண்ணி தெளிக்காமல் அந்த எண்ணெயிலேயே 1-4 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதன் பிறகு முட்டைக்கோசும் போட்டு 1-2 நிமிஷம் நல்லா 1/2 பாயிலாக வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டைக்கோஸ் வதங்கினதுக்கப்புறம் அந்த குடமிளகாய், வெங்காயத்தால் இதெல்லாம் போட்டு அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். காலையில் டீ குடிக்காமல் ஒரு மாதிரி இருக்குன்னு பக்கத்துலேயே டீக்கு வச்சுருந்தோம். இப்போ டீயும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நீங்களும் டீ சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், ரைஸுக்கு போகலாம். உங்கள்கிட்ட வீட்டில் நூடுல்ஸ் இருக்குன்னா நூடுல்ஸை போட்டு கூட நம்ம எக் நூடுல்ஸாக செஞ்சுக்கலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு பாதியாக வதங்கிடுச்சு. குடமிளகாய், வெங்காயத்தால் எல்லாம் போட்டுருந்தாலும் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையும் உள்ளே ஊற்றிக்கலாம். காயெல்லாம் சைடில் நகர்த்தி விட்டுட்டு நடுவில் அந்த முட்டையை ஊற்றி முட்டைக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் முட்டையை வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லேடிஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் அறிமுகப்படுத்துவீங்க. இப்போ முட்டை ஓரளவுக்கு வறுத்தனையும் காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலரிட்டு 1 ஸ்பூன் வரைக்கும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் மிளகுத்தூள் போட்டு நல்லா அதை பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருந்தோம் சாப்பாட்டை உள்ளே போட்டு வெங்காயத்தாலையும் போட்டு சாப்பாட்டை கலரி எடுத்துக்கலாங்க. சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது போல் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஃபன் பாக்ஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சமையல் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதையும் நான் சமைச்சு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.